இப்போ லஞ்சுக்கு லெமன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துறேன். இப்போ ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்றேன். கடுகு வெடிச்சு வருது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கறேன். பருப்பு நல்லா சிகப்பற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா சிவந்துடுச்சு. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ரைஸ் இந்த மாதிரி உதிர உதிரா வடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். சுகர் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் உதிர உதிரா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம தாளிச்சு வச்சிருக்க இந்த பொருட்கள்லாம் இந்த ரைஸ் கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜூஸ இந்த ரைஸ் மேல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, லஞ்சுக்கு சுவையான லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. லெமன் ரைஸ் மேல கொஞ்சம் கருவேப்பிலை வெட்டி வச்சிருக்கேன், அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.